கல்ஃப் டெக் அண்ட் நியூஸ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுதி அரேபியாவில் ரெசிடென்ஸ் ஐடின்னு சொல்லக்கூடிய இக்காமாவை வந்து டிஜிட்டலாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே உள்ள பில்லைக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ரெசிடென்சி ஐடின்னு சொல்லக்கூடிய இக்காமா ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த இக்காமா வந்து எப்படி டிஜிட்டலாக பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரியான டிஜிட்டலாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த இக்காமா வந்து சில சர்வீஸ் தேவைப்படுற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஃபோனில் ஆப் ஸ்டோர் தான் ஆப்பிள் ஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோர் ஆண்ட்ராய்டாக இருந்துச்சுன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்சர் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ச அப்ளிகேஷன் இருக்கும் அப்சரோட அப்ளிகேஷன் தான் அது சவுதி அரேபியாவுடைய போர்ட்டல் அது ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் ஸோ இதில் நீங்கள் உங்களோட இக்காமா நம்பரை கொடுத்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை நீங்கள் வந்து செக் பண்ணி உள்ள லாக்இன் பண்ணிக்கணும் ஸோ அதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மை சர்வீஸுன்னு சொல்லிட்டு கீழே பாட்டத்தில் உங்களுடைய ஸ்க்ரீன் கீழே மை சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஸோ அந்த மை சர்வீஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் டிஜிட்டல் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய இக்காமாவை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுடைய இக்காமா நம்பர் உங்களுடைய ஸ்பான்சர் ஐடி உங்களுடைய எக்ஸ்பைரி டேட் எல்லாமே வந்து விசிபிள் ஆகும் ஸோ அந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு கீழே ஆக்டிவேட் டிஜிட்டல் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடோட உங்களுடைய ஃபோட்டோ போட்டு உங்களுடைய இக்காமா உங்களோட பேர் நம்பர்னா போட்டு எக்ஸ்பைரி டேட்னா போட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் ஸோ இந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆனோன்னா அதை அப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து உங்களுடைய ஃபோனில் சேவ் பண்ணிக்கலாம் ஸோ இனிமேல் இதுதான் உங்களுடைய டிஜிட்டல் இக்காமா இதை வந்து நீங்கள் பல்வேறு இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுடைய அனாவசியமாக வந்து உங்களுடைய இக்காமாவை ஃபிசிக்கலி இக்காமாவை வந்து வெளியில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ தெட்ஸ் இட் ஃபார் டுடே இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் பார்த்து அதை செய்ய முடியாதவங்க இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருப்போம் அதில் போயிட்டு நீங்கள் படித்து கூட பொறுமையாக பார்த்து செஞ்சுக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் சி in நெக்ஸ்ட் வீடியோ பாய்